அன்பானவர்களே வணக்கம் நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி நாலு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வேர் வந்து ஏழழ ஏரழிஞ்சல் வேர் ஏரழிஞ்சல் வேர் இது இந்த ஏரழிஞ்சல் வந்து மறைதல் மை செய்கிறதுக்கான ஒரு மூலிகை மறைதல் மைனாக்கா நம்ம உடம்ப வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சிக்கிற மை நம்ம இருப்போம் ஆனால் நம்ம இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது அது மாதிரி மறைதல் மை செய்கிறதுக்கான ஒரு மூலிகை தான் இந்த ஏரழிஞ்சல் அவனுடைய பேர் தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து சிவசங்கர் பாபா அப்படின்னு ஒரு சாமியார் அவரை வந்து ரொம்ப தாக்கி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அப்போ இது வழக்கமாக அந்த வயிற வந்து நான் மஞ்சள் பூசி வச்சிருப்பேன் பூஜாரையில் இன்னைக்கு இதை ஏதோ எதார்த்தமாக எடுத்து கழுவினேன் சுத்தம் மண்ணின் கையில் எடுத்து வச்சிருக்கும் இந்த வேர் வந்து அவரை காப்பாற்றணும்னு எனக்கு சொல்கிற மாதிரி தோணுது அதுவே இந்த பதிவு இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் இது ரெண்டும் வந்து சமூக வாழ்வுக்கான ஒரு மதம் மதங்கள் இந்த மதங்கள் வந்து மனிதன் கூட்டமாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மதங்கள் பௌத்த மதம் வந்து இந்து மதம் போன்ற ஒரு சமூகவியல் மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் போன்ற ஒரு மதம் தான் பௌத்த மதமும் சங்கம் சரணம் கச்சாமின்னு வரும் அதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கான ஒரு அமைப்பு தான் பௌத்த மதமும் ஆனா பௌத்த துறவிகள் தனியே தனிமை போயிடுவாங்க சமண துறைகளும் தனியா போயிடுவாங்க அது மாதிரி ஒரு விஷயம்தான் இந்து சமயத்தில் உள்ளது இஸ்லாமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியத்தில் கூட இது மாதிரி காங்கிரிகேஷன் சாமியாருங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுலாம் அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க தொழுகையில வந்து எல்லாரும் அர்த்தம் வரும் வேற கிறிஸ்தவ மதத்தில் வந்து காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க ஒரு சபை ஒரு அமைப்பு கூட்டமாக சேர்ந்து துறவிகள்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் அதுபடி வாழ்வாங்க ஸோ அது சமூக மதம் இஸ்லாமும் சமூக மதம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் தொழுகை செய்வாங்க இந்து மதம் வந்து இந்து மதம் பௌத்த மதம் சமண மதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மதங்கள் இதுல வந்து ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக தான் கடவுளை ரசிக்கணும் கடவுளை ருசிக்கணும் கடவுள் அடைனம் அப்படின்ற மாதிரி அவர் மதம் அதனால இந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக உள்ளே போவாங்க ஒரு செகண்டு பெருமாளை பார்த்துட்டு வந்தானே போச்சு போயிச்சவனுக்கு அவ்வளோதான் ஒரு செகண்டு தரிசனம் அவ்வளோதான் அதுதான் ஆனால் இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டிலாம் அப்படி கிடையாது ரொம்ப நேரம் ஒன்றா உட்காந்து தொழுகை பண்ணுவாங்க அதே மாதிரி பௌத்த மதத்துலேயும் ரொம்ப நேரம் ஒன்றா உட்காந்து பூஜை பண்ணுவாங்க சமண மதத்துல ரொம்ப நேரம் உட்காந்து பூஜை பண்ணுவாங்க இதெல்லாம் சில மதங்களுக்குள்ள ஒற்றுமை இந்து மதம் மட்டும் இந்து மதம்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அது ஆறு வகையான வழிபாடுகள் உண்டு சூரிய வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு முருகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு அல்லது விஷ்ணு வழிபாடு இந்த ஆறு வகையான வழிபாடுகள் யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் இந்துக்கள் ஆதிசங்கரவருடைய வரையறைப்படி தான் இந்து மரத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்தி வச்சுட்டு அது அதுபடி இருக்கணும்னு சொல்லிட்டு சங்கங்களை ஏற்படுத்திட்டு போனார் சங்கம் வந்து அவர் சங்கத்தை ஏற்படுத்தல பீடங்களை ஏற்படுத்தினார் சுவாமிகளுக்கான பீடம் அந்த பீடாதிபதி போய் ஒருத்தவர் உக்காந்துட்டாருனாக்கா அவருக்கு வந்து சாமிக்குரிய மரியாதை கொடுக்கணும் அது மாதிரி பீடத்தில் தான் காஞ்சி சங்கராச்சாரியார் உட்காந்தது ஜெய விஜய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நம்ம வாழ்க்கையில் இந்த வாழ்கின்ற காலத்தில் எல்லோரும் பார்த்தது சந்திரசேகரேந்திர சர சரஸ்வதி சாமி தான் நான் பார்த்தது நான் நேராக அவர் கண்ணால் பார்த்ததில்லை நான் நானும் ஜெயேந்திரரை நான் நேராக பார்த்துருக்குறேன் விஜேந்திரரை நேராக பார்த்துருக்குறேன் ஸோ இவங்க விஜய் ஜெயேந்திரர் வந்து கும்பகோணத்தில் வச்சு ஒரு மகாமகத்தில் பார்த்தேன் அந்த இந்த இதுவெல்லாம் பிரச்சனை எல்லாம் செக்ஸ் பிரச்சனைலாம் வந்துட்ட பிறகு மர்டர் பிரச்சனை எல்லாம் சங்கர மடத்துக்கு சொந்தமான ஒரு விஷ்ணு கோயில்ல தேவராஜ பெருமாள் கோயில் என்னுடைய பேர் தான் ஒரு கொலை நடந்தது இப்போ அது விஷயமா அவர் சிக்கி வெளியே வந்த பிறகு அவர் அந்த இடத்துல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் விஜேந்திரர் வந்து ஒரு ஒரு மண்டபத்துல பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பீடத்துக்கு ஒரு அதிபதின்னா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க அவ்வளவுதான் அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் என்ன புண்ணியம் செஞ்சாலும் அதெல்லாம் பொருட்டு கிடையாது அப்படின்றது ஒரு வரையறை ஸோ இந்து மதம் வந்து மடாதிபதிகளை அடிப்படையாக கொண்டது இந்த மதத்தில் வந்து தனித்தனியாகத்தான் எல்லாரும் கடவுளை ருசிக்க முடியும் ரசிக்க முடியும் அனுபவிக்க முடியும் கும்பிட முடியும் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட மதத்தில் வந்து சாமியாருங்கன்னு சொல்லக்கூடியவங்க வந்து வெவ்வேறு வகை இருக்கிறாங்க இது மாதிரி கடவுளை உணர்ந்தவர்கள் வந்து தன்னை சாமின்னு சொல்லிக்குவாங்க நாங்களும் நானும் கடவுளை உணர்ந்துருக்கிறேன் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்டர் ஆன சீரியஸா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ இந்த ஏழு வருடம் கடும் தவம் செஞ்சப்போ நான் உண்மையை உணர்ந்தேன் நான் தான் கடவுள் எனக்கு மேல எவனுமே கிடையாது எனக்கு மேல எவனுமே கிடையாது நான் தான் சிவனே எனக்கு மேலே எவனுமே கிடையாது விஷ்ணு கும்பிட்றவனுக்கு நான் விஷ்ணு சிவன குமருக்கும் நான் சிவன் மீதி யாரை எப்படி கும்பிட்டாலும் அவங்களுக்கு நான் தான் அந்த சாமி இந்த உணர்வை வந்து அடைவதற்கு தான் ரியலைசேஷன் இது வந்து எல்லா மதத்திலையும் இருக்கிறவங்க உணர்ந்திருப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க இஸ்லாம்லேயும் அது உணர்ந்திருப்பாங்க ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க அமைதியாக இருந்துக்குவாங்க ஏன்னா அந்த மத கட்டுப்பாடு அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் அது உணர்ந்தவங்க வந்து நிறைய சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்களும் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்து மதத்தில் மட்டும் டிக்ளேர் பண்ணிக்குவாங்க அவங்க யாரெல்லாம் உணர்ந்தால் அவங்க தான் சாமி ஸோ இப்போ சமீபத்தில் வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாபா சாமி தன்னை உணர்ந்தவரும் சொல்லக்கூடியவர்களில் வந்து எனக்கு தெரிஞ்ச மற்றவங்கள்லாம் வந்து யாருன்னு பார்த்தாக்கா ஜக்கிவாசு வாசுதேவ் அப்புறம் ரவிசங்கர் பாபா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குட்டிங்களோட இருக்கிறவங்க அப்புறம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது இந்த சிவசங்கர் பாபா அப்புறம் நம்ம நித்யானந்தா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நித்தியானந்த கல்யாணம் அது சிவராத்திரி சிவசங்கர் பாபாவும் கல்யாணம் இருக்க வாய்ப்பு இல்லை இதுல வந்து நான் ஜக்கி தேவ நான் நேராக பாத்திருக்கிறேன் பீச்ல ஒரு தடவை அப்புறம் சிவசங்கர் பாபாவும் நான் ஒரு தடவை பார்த்துருக்கறேன் நார்த் மெட்ராஸ்ல தண்டையார்பட்டி ஏரியாவில் ஒரு மண்டபத்தில் பார்த்துருக்குறேன் அப்போ சிவசங்கர் பாபா வந்து அந்த மேடை ஃபேன்ல ஆஃப் பண்ண சொல்லிட்டார் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அது மாதிரி ரியலைஸ்ட் பீங்ஸ்க்கு வந்து அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அவங்க பிசிக் வந்து அவங்க உடம்பை விட அவங்களுடைய ஆத்ம ரூபம் வந்து இன்னும் பெருசா இருக்கும் அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டச் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்றது அதை அவர் அதை ஆஃப் பண்ண சொன்னோடனே நான் உணர்ந்துக்கணும் ஈஸ் பீங் நோ டவுட் இன் இட் இதுல வந்து என்னன்னாக்கா இவங்க மேல செக்ஸ் ஸ்கேண்டல் வரும்பொழுது அவங்களுக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு சோதனை என்ன ஆண்மை சோதனை அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜக்கி வாசுதேவ் ஆம்பளே தான் இருப்பார் ரவிசங்கர் பாபா ஆம்பளே தான் இருப்பார் அவங்களாம் பாபாவே கிடையாது அவங்களாம் ஆன்மீகவாதிகளும் கிடையாது அவங்க ஆன்மீகத்தை போதிக்கின்ற போதகர்கள் இவ்வளவு மத போதகர்கள் அவங்களுக்கு வந்து கட்டாம ரியலைசேஷன் கிடையாது ஜக்கி வாஸ்தேவ் என்கிட்ட வந்து ஆள் அனுப்பினதும் உண்டு அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு என்கிட்ட வந்து ஆள் அனுப்புனாரு லில்லி புட்ஸ் கேட்டோ ஏதோ ஒன்று அதனால் ஜக்கி வாஸ்தேவ் பெரிய ஆன்மீகவாதி எல்லாம் கிடையாது இஸ் அ பிலாசபர் தத்துவங்களை சொல்லி கொடு சொல்லி தன்னுடைய தத்துவம்னு எதுவும் சொல்ல முடியாது மற்றவங்க சொன்னதை சொல்லுவாங்க அவ்வளவுதான் அது மாதிரி ஆளுங்க தான் ரவிசங்கர் பாபா அண்ட் ஜக்கி வாஸ்தேவ் வேற நித்யானந்தா வந்து நித்யானந்தா சிவசங்கர் பாபால ஒரு ஜாதி ஜக்கி வாசுதேவ் ஜாதி தான் நம்ம பிரேமானந்தா சிறையில் வந்து கீரனூரில் சிறை மாட்டி அதுக்கப்புறம் கீரணூரில் ஆசிரமத்தை வந்து மாட்டி அதுக்கப்புறம் புழல் சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே சிறையிலே செத்து போன பிரேமானந்தா பிரேமானந்தாவுக்கு வந்து செக்ஸ் ஆண்மை பரிசோதனை செய்தப்ப அவர் ஆணன் வந்துச்சு அது அவர் மேலே சொல்லப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து ப்ரூவ் அண்ட் இ வாஸ் புட் பிஹைண்ட் பார்ஷ் அதுலேயே வந்து இறந்து போயிட்டார் ஒரு ஒருத்தர் அவர் மேலே மர்டர் சார்ஜஸ் இருந்தது அதுவும் ப்ரூவன் அதுவும் நிரூபிக்கப்பட்டதால் அவர் சிறையிலே இறந்து போனார் ஸோ வேற இந்த சாமிங்க ஜக்கிவாஸ் தேவ் ரவிசங்கர் பாபா பிலாசபர்ஸ் அவங்க பிலாசபி ஓன் பிலாசபி கிடையாது மற்றவங்களை எடுத்து சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவங்க பெரிய ஆள்லாம் கிடையாது பாபா ராம்தேவ் வந்து ஓரளவுக்கு சிவசங்கர் பாபா மாதிரி நித்தியானந்தா மாதிரி ஆள் அவருக்கு பாபா கூட பாபா ராம்தேவ் கூட ஆண்மை சோதனை பரிசோதனை செஞ்சா அவர் ஆணா இருக்க மாட்டார் அதே மாதிரி சிவசங்கர் பாபாவுக்கு ஆண்மை பரிசோதனை செஞ்சால் அவரும் ஆன்மா ஆணாக இருக்க மாட்டார் நித்யானந்தா ஆண்மை பரிசோதனை செஞ்சுட்டு அங்கே இருக்க வந்துடுச்சு ரெண்டாவது அளவு திரும்பி கூப்பிட்டாங்க அவர் கோஆபரேட் பண்ணல ஸோ இதுதான் அவருடைய விஷயம் அதுவே சிவசங்கர் பாபா வந்து நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து மேலே அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு அந்த ஒரு மண்டபத்தில் நான் நான் உணர்ந்து கொண்டேன் ஆனால் அவர் மேலே சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து இதுக்கு வந்து பூர்வமான தீர்வு என்னன்னாக்க கட்டாயமா பத்தாம் தேதி அங்கே பிரசென்ட் பண்ணும்போது ஜட்ஜ் முன்னாடி அவர் பொழுது கட்டாயமா எந்த மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் ஜட்ஜா இருந்தாலும் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆண்மை பரிசோதனை தான் செய்ய சொல்லுவாங்க முடிவை நான் பேர் சொல்லிடுறேன் சிவசங்கர் பாபா வந்து ஆண் கிடையாது ஆகவே அவர் மேல் சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் நிக்காது ஆகவே அவரை காப்பாற்றுவதற்காக தான் இந்த பதிவு சிவசங்கர் பாபா என்பவர் அவர் உண்மையான ஒரு சாமியார் தான் அவரு சொத்து சேர்த்திருக்கலாம் அவர் நிறைய டான்ஸ் ஆனதெல்லாம் கூட நான் பாத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ரெகுலராக காலையில் அவர் போடுவாங்க ஒரு ஒன் அவரும் ஆஃப் அன் அவரு டான்ஸ் ஆடுவார் எல்லாரும் கூட அது மாதிரி ஒரு பாம்பா அப்புறம் அவர் சிவசங்கர் பாபாவை ஒரு சன் சன் டிவி நிகழ்ச்சியில் வந்து யாகவ முனிவர்ன்றவர் வந்து அவர் அவமானப்படுத்தினார் கேவலப்படுத்துனார் அந்த யாகவ முனிவர் இப்ப இல்ல அவர் வந்து யாகவ முனிவர் என்ன பொறுத்தவரை அவர் சித்த பிரமை பிடிச்சவர் அவர் தான் ஒரு சித்தம் கலங்கிய ஒரு மனிதர் அவள்தான் மற்றபடி சிவசங்கர் பாபா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சித்த பிரமை கிடையாது தெளிவான ஆள் ஆனால் அவரிடம் விசாரிக்கும் போது உண்மைகள் வெளி வரும் வேற அவர் வந்து கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர் கிடையாது அவர் வந்து அவர் செஞ்ச குற்றங்கள் எதுவாக இருந்தாலுமே மனித பார்வையில் குற்றங்கள் தான் மற்றபடி அவர் வந்து ஆண்மை இல்லாதவர்ன்றதால ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஒரு அலி அது அதுமாரி சொல்லப்பட்ட பாலியல் குற்றங்கள் செல்லாது ஆகவே அவர் விடுவிக்கக்கூடிய சீக்கிரம் ஆணைகள் வரும் ஆகவே அவரை நான் காப்பாற்ற விரும்புகிறேன் ಶಿವಶಂಕರ್ ಬಾಬಾ ಪೋಲಿ ಕಡೆಯಾ ಉಮಿಯಾವೇ ಅವರೊರ ಬಾಬಾ ತಾ ಓಮ್